ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் உஷா 450 சிஸ்டம் எம்ப்ராய்டரி பற்றி எப்படி பார்க்குறதுன்னு டெமோ பார்த்தோம். அதை மிஷின் கூட நமக்கு இந்த சிடி கொடுப்பாங்க, ஜெனோமி டிஜிடைசர்னு. இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இன்ஸ்டால் பண்ணணுன்னா நமக்கு 4GB கண்டிப்பாக இருக்கணுங்க. நம்மளோட சிஸ்டம்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ இதில் டெஸ்க்டாப் எது இருந்தாலும் சரி 4GB இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போது இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிடி நம்ம போட்ட உடனே இது அதோட ப்ரொடக்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி இன்ஸ்டால் பண்ணோடனே இது மாதிரி வரும், டி இந்த சிம்பிளில் இருக்கும். இதை இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோடனே இப்படி வருங்க, எம்டியாக. அப்புறம் ஃபைலுக்கு போய்ட்டு இதில் நியூ பிளாக் டிசைன் கிளிக் பண்ணோம்னா எதுவுமே இருக்காது, எம்டியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பென்ட்ரைவில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் நான் இதில் சேவ் பண்ணியிருக்கேன். அது எப்படி இது பண்ணணும்னு பார்க்கலாம். அப்புறம் ஃபைலுக்கு போய்ட்டு ஓப்பன் டிசைன்ஸ்னு இங்கே இருக்குது, ஓப்பன் டிசைன்ஸ் இது கிளிக் பண்ணோம்னா டிசைன் நமக்கு எது வேணுமோ நம்ம சேவ் பண்ண இதுலேருந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். எந்த டிசைன் வேணுமோ அது செலக்ட் பண்ணிக்கணும். மாதிரி ஓப்பன் ஆகுங்க. இதை நம்ம செட் பண்ணிக்கணும். இங்கே மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம எந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறோங்கிறது, இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது MC450E, அது செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே எந்த ஃப்ரேமில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு கொடுக்குறது ரெண்டு ஃப்ரேம் கொடுப்பாங்க, 200x200 1, 200x281. ப்ளவுஸ்க்கெல்லாம் 200x280 கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் 200x280 செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மேலே இது வந்து ஹூப்னா இந்த ஃப்ரேம், நம்ம கிளாத் வந்து செட் பண்ணுவோம் இல்லையா அதோட ஃப்ரேம் அது. இது வந்து லைன்ஸ், இங்கே போகிறங்க லைன்ஸ் போயிடும். அப்புறம் இது கிளிக் பண்ணோம்னா அந்த லைன்ஸ் வரும். ஹூக் கூட அப்படி தான், அங்கே எடுக்கிறதுக்கும் அது வைக்கிறதுக்கும் இது தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து இன்னு அவுட்டு, இது ஃபிட் ப்ரெஸ் பண்ணோம்னா கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்குள்ளே செட் ஆகிறதுக்கு. இது ஜூம், இங்கே வந்து அந்த டிசைனை எப்படி நம்ம ஏற்றுறதுன்னா எடிட்டுக்கு போய்ட்டு செலக்ட் ஆல் இப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை இதை செலக்ட் பண்ணியும் நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த டிசைனை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ப்ளஸ் இங்கே பாருங்கள் சைஸ் ப்ளஸ் 10%னு இருக்கும், அது கிளிக் பண்ணோம்னா பெருசாகும். அப்படியே இங்கே 10-10 இங்கே இருக்கு பாருங்கள், சைஸ் -10 இது கிளிக் பண்ணோம்னா அந்த டிசைனு குறையும். இங்கே வந்து மிரர் இருக்குது பாருங்கள், மிரர் ப்ரெஸ் பண்ணோம்னா லெஃப்ட் ரைட் இப்படி நம்ம செட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இது கூட சேம் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு, இது வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் ரொட்டேட் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் பண்ணுறதுக்கு, இது லெஃப்ட் டு ரைட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க, இது வந்து ரைட் டு லெஃப்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே கலர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா கீழே நமக்கு வேண்டிய கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே பிக்னு இருக்கும். இப்போ நம்ம இங்கே செலக்ட் பண்ணோம்னா பிக் இருக்கு பாருங்கள், இப்படி செலக்ட் பண்ணோம்னா கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு வேண்டிய கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கலர் காட்டுறேன், இப்போ நான் எல்லோ செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பிக் கொடுத்தோம்னா இது எங்கே வேணுமோ அங்கே நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த கலர் நம்ம
வைக்கணும்னு நினைக்கிறோமோ அது செலக்ட் பண்ணிக்கிட்டு பிக்குன்னு கொடுத்தோம்னா கலரு சேஞ்ச் ஆகும். இது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இதோட இந்த சாஃப்ட்வேர் வச்சு நம்ம வந்து கிட்ஸோட நெக் டிசைன்ஸ் எல்லாமே குறைக்கணும், ஏற்றுறதுக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணலாங்க. அடுத்த வீடியோவில் நான் கிட்ஸோட நெக் டிசைன் எப்படி செட் பண்ணுறது, எப்படி குறைக்கிறதுன்றது நான் காட்டுறேன். தேங்க்ஸுங்க. அப்புறம் இதில் வந்து இந்த டிசைனை எப்படி சேவ் பண்ணுறதுன்னா, ஃபைலில் போயிட்டு சேவ் டிசைன் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து எந்த பேரில் நம்ம சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பேரில் வந்து இங்கே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இங்கே அந்த நேமில் கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்தோம்னா சேவ் ஆகிடும். அவ்வளோதான். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.